Welcome friends. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம Aircel சிம்ல வந்துட்டு போர்ட்டிங் கோட் எடுக்கிறது அப்படிதான் பத்தி பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா Aircel டவர் வந்து டோட்டலாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நிறைய பேருக்கு இன்னும் போர்ட்டிங் கோட் வரல. இந்த பிரச்சனையால நிறைய பேர் இன்னும் வந்துட்டு அவங்களோட நெட்வொர்க்க மாத்த முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம அதுல அந்த போர்ட்டிங் கோட வந்து எப்படி எடுக்கிறது அப்படினு பார்க்கலாம். Friends, இதுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த வெப்சைட்ல இருந்து நான் எடுத்ததை வச்சு நான் சொல்றேன். இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர் பாத்தீங்கன்னா 9852012345. இந்த நம்பருக்கு நீங்க எந்த நெட்வொர்க்ல இருந்து கால் பண்ணாலும் இது வந்து Aircel கஸ்டமர் கேருக்கு போகும். நீங்க Aircel கஸ்டமர் கேர்ல எடுத்ததும் உங்களோட லாங்குவேஜை சூஸ் பண்ண சொல்லும். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட Aircel கஸ்டமரா அப்படினு கேட்பாங்க. அதுக்கு நீங்க ஒண்ணே பிரஸ் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட போர்ட்டின் கோட வாங்குறதுக்காக நீங்க கால் பண்ணிருக்கீங்களா அப்படினா ஒண்ணே பிரஸ் பண்ணுங்கன்னு சொல்லும். கண்டினியூஸா நீங்க 3 டைம்ஸ் ஒண்ணே பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட சிம் கார்டுல பின்னாடி ஒரு 20 டிஜிட் நம்பர் இருக்கும். அதுல லாஸ்ட் 5 டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். அந்த நம்பரை என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்டின் கோட் ரிசீவ் ஆகும் அப்படினு வந்துட்டு இதல கொடுத்திருக்காங்க. பட் நான் இந்த மெத்தட ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கு வந்துட்டு இதுவரைக்கும் போர்ட்டின் கோட் எதுவுமே ரிசீவ் ஆகல. அதுல வந்துட்டு கம்ப்யூட்டர் வாய்ஸ் தான் பேசும். ஆனா அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீ இது வந்துட்டு எங்களோட சர்க்கிள்ல இல்ல அப்படிங்கற மாதிரி மென்ஷன் பண்ணுது. நீங்க வந்து சென்னையில இருந்து கால் பண்றீங்க அப்படினா அதுக்கு வந்து வேற நம்பர் கொடுத்திருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுல நீங்க வேற எந்த ஏரியாவுல இருந்து கால் பண்ணியிருந்தாலும் நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 9852012345. இந்த நம்பரை வந்துட்டு யூஸ் பண்ணி கால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒர்க் அவுட் ஆகலை. நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் இருக்குது பாருங்கள். சென்னையிலேருந்து கால் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 9841012345 அப்படின்னு 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்துட்டு அந்த நம்பரை காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் மெத்தட். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எந்த நெட்வொர்க்லேருந்து வேணாலும் நீங்கள் Aircel கஸ்டமருக்கு கால் பண்ணணும்னா இதில் மேலே இருக்கிற 2 நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. இது சென்னையிலேருந்து நீங்கள் கால் பண்ணுறதா இருந்தால் கீழே இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் வாய்ஸ் தான் பேசும். நீங்கள் அதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ், நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் Aircel கஸ்டமரானு கேட்கும். தேர்ட் வந்துட்டு நீங்கள் போர்ட்டின் கோட் எடுக்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா ஒன்றை ப்ரெஸ் பண்ண சொல்லும். அந்த 3ஐயுமே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தால உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட சிம் கார்டு பின்னாடி உள்ள லாஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர் வந்துட்டு தெரியலை, கட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட சிம் கார்டை வந்து உங்களோட ஃபோனில் ஃபஸ்ட்டு சிம்மில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த Aircel சிம்மை இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு சிம் கார்டு அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் ஆகும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட் இடத்துல காட்டுற நம்பர் வந்துட்டு உங்களோட சிம் கார்டோட பின்னாடி உள்ள 20 டிஜிட் நம்பர் வந்து காட்டும். இதை வச்சு நீங்கள் உங்களோட கார்டு நம்பரை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். செகண்ட் மெத்தட் காட்டுற பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஃபெயிலியர். ஸோ நான் இதுவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு போர்ட்டின் கோட் இது வரைக்கும் கிடைக்கல. நெக்ஸ்ட் மெத்தடில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் எனக்கு போர்ட்டின் கோட் கிடச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பரும் உங்களோட சிம் கார்டு பின்னாடி உள்ள லாஸ்ட் 5 டிஜிட் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இது ரெண்டையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கனாலே உங்களை போர்ட்டின் கோடை ஈஸியாக எடுத்துடலாம். ஜஸ்ட்டு 1 செகண்ட் தான் ஆகும். இப்போ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்குறேன் பாருங்கள். நீங்கள் வந்துட்டு அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்துட்டு இந்த URL லிங்க்கை வந்துட்டு வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் URLல என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் உங்கள் சிம் கார்டோட லாஸ்ட் 5 டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய UPC கோடு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடை மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட UPC கோடை வந்துட்டு ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கொண்டு போய் நீங்கள் வந்துட்டு உங்களோட பக்கத்தில் இருக்க ரீட்டைலர் எந்த நெட்வொர்க்கு மாறன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நெட்வொர்க்கில் கொண்டு இந்த நம்பரை கொடுத்து நீங்கள் வந்துட்டு மாறிக்கலாம். பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்பராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு DT அப்படின்னு வந்து ஆரம்பிக்கணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட சிம் கார்டுக்குள்ளே போர்ட் நம்பர் இருக்கும். இந்த 2 சேர்ந்து தான் போர்ட் நம்பரு. இதை மட்டும் ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்துட்டு இந்த மாதிரி Aircelல இருந்து நெட்வொர்க் மாறணும், போர்ட்டின் கோட் இல்லைனா இந்த மெத்தடை வந்து அவங்களுக்கு சொல்லி அல்லது இந்த வீடியோ கூட நீங்கள் அவங்களுக்கு வந்து டேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி போர்ட்டின் கோட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட்